ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் இந்த உலகத்திலே ஃபேமஸான அழகான பெயிண்டிங் எதுன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச லேனார்டோ டேவன்சி வரைஞ்ச மோனலிசா பெயிண்டிங் தான் அந்த பெயிண்டிங்கே அவ்வளோ ஃபேமஸ் ஆச்சு மோனலிசாவோட மிஸ்டீரியஸான சிரிப்பாலையா இல்லை அவங்கள சுற்றி இருக்க மர்மமான இடத்தாலேயா இல்லை உலக புகழ்பெற்ற டாவன்சி வரைஞ்சதுனாலயா இது எதுவுமே இல்லை மோனலிசா பெயிண்டிங் எப்படி ஃபேமஸ் ஆச்சுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது ஒரு அற்புதமான மாஸ்டர் பீஸ் தான் ஆனால் நைன்டீன் ஹண்ட்ரட்ஸோட ஆரம்ப காலத்தில் இது அவ்வளோ ஃபேமஸான பெயிண்டிங் இல்லை அந்த பெயிண்டிங்கை திருடின திருடனுக்கு தான் நன்றி சொல்லணும் இதை வேர்ல்ட் ஃபேமஸ் ஆகினதுக்கு என்னது திருடினாங்களா ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுல ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஓராம் தேதி திருடப்பட்டுச்சு மின்சென்சோ பெருகியான்றவர் தான் திருடியிருக்காரு அவர் ஃப்ரான்ஸ்லேயே ஃபேமஸ் ஆன லூவரே மியூசியமில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இந்த பெயிண்டிங்க்கு கிளாஸ் ஃப்ரேம் செய்ய சொல்லி அவர்கிட்ட கொடுத்துருக்காங்க அதை செஞ்சுட்டு அவர் ஆர்ட் கேலரி உள்ளே தான் இருந்திருக்காரு அன்றைக்கி வெளியே போகவே இல்லை மறுநாள் மியூசியம் திறந்தப்போ வெளியே போகும்போது மோன்லிசா பெயிண்டிங்கை எடுத்துகிட்டு போயிடுறாரு பெயிண்டிங் காணாமல் போன முதல் நாள் அந்த பெயிண்டிங் அங்கே இல்லைன்னு அங்கே இருந்த யாருக்குமே தெரியலை பெருகியா ஃப்ரேம் பண்ண கொண்டு போனதுனால அந்த ப்ராசஸ்ல தான் இன்னும் இருக்குன்னு அங்கே இருக்க ஒர்க்கர்ஸ்லாம் நினச்சிக்கிறாங்க மோனலிசா பெயிண்டிங் அவ்வளோ ஃபேமஸ் இல்லாததுனால அதை செக்யூராகவே வைக்கல ஏன் அப்போ அதை வால்ல கூட ஃபிக்ஸ் பண்ணலை ரெண்டு நாளைக்கு அப்புறம் ஒரு ஆர்டிஸ்ட் அந்த பெயிண்டிங்கை வரையலன்னு வராரு அப்போ பெயிண்டிங் அங்கே இல்லாததுனால அங்க இருக்கிற ஹையர் அத்தாரிட்டிஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாரு அவ்வளோ ஃபேமஸ் ஆனால் லூவே மியூசியம்லேயே ஒரு பெயிண்டிங் காணும்னு எல்லா மீடியாவும் கவர் பண்ண வராங்க எல்லா நியூஸ் பேப்பர்லேயும் ஃபர்ஸ்ட் பேஜில் நியூஸ் பப்ளிஷ் பண்றாங்க அந்த பெயிண்டிங் இருந்த இடத்த பார்க்கவே எல்லா மக்களும் மியூசியத்துக்கு வராங்க போலீஸால எந்த தடயத்தையும் கண்டுபிடிக்கவே முடியல பேப்லூ பிகாசாவோ கூட சந்தேகப்பட்டிருக்காங்க அடுத்த ரெண்டு வருஷத்துல எல்லாருமே அதை பத்தி மறந்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் ஆர்ட் டீலரான அல்ஃபிரோடோ கேரிக்கு ஒரு வித்தியாசமான லெட்டர் வருது அந்த லெட்டரை எழுதினவர் தன்கிட்ட தான் மோனிசா பெயிண்டிங் இருக்குன்னு அதை விற்கணும்னு சொல்றாரு இதுலேயே தெரிஞ்சிருக்கும் அந்த லெட்டரை யார் எழுதியிருக்காங்கன்னு ஆமாங்க வின்சென்சோ பெருகியா தான் எழுதியிருக்காரு ஸோ பெருகியாவை பாக்கோடோ இட்டாலிக்கு போறாரு அங்க போன ஆல்ஃபரோட பெயிண்டிங் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு இந்த ரெண்டு வருஷமும் பெருகியா அவரோட பெட்டுக்கு அடியில தான் பெயிண்டிங்க வச்சிருந்திருக்காரு இது தெரிஞ்சதும் பெருகியாவை போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க கோர்ட்ல அந்த பெயிண்டிங்க ஏன் திருடுன்னு அவரை கேக்குறாங்க அதுக்கு அவரு மூணு சமையல காதல் வயப்பட்டதா சொல்றாரு அது மட்டும் இல்லாம அந்த பெயிண்டிங் இத்தாலிக்கு சொந்தமானதுன்னு சொல்றாரு பிகாஸ் அந்த பெயிண்டிங்க வரைஞ்ச டாமசி ஒரு இட்டாலியன் அதனால அந்த பெயிண்டிங்கை தன்னோட சொந்த நாட்டுக்கு கொண்டு வர நினைச்சதுனால திருடுனதா சொல்றாரு ஆனால் அவர் நினைச்சது தப்பு ஏன்னா டேவன்சி அவரோட கடைசி காலத்துல பிரான்ஸ்ல தான் இருந்திருக்காரு அப்போ அந்த மோனலிசா பெயிண்டிங்கை பிரெஞ்சு கிங்கான ஃப்ரான்சிஸ் ஒனுக்கு வித்துட்டாரு ஸோ இது பிரான்ஸுக்கு சொந்தமான பெயிண்டிங் தான் அதனால் பெருகியாவுக்கு ஒரு வருஷம் ஜெயில்தடனை கிடைக்கிது அதுக்கப்புறம் மோன்லிசா பெயிண்டிங்கை அகெயின் லூவியா மியூசியத்துக்கு கொண்டு போயிட்டாங்க இந்த நியூஸ் டிவி பேப்பர்னு பரபரப்பாக பப்ளிஷ் ஆனதுனால மற்ற கண்ட்ரிஸில் இருந்தும் மக்கள் வந்து பார்க்க ஆரம்பித்தாங்க இதனால தான் மோன்லிசா பெயிண்டிங் வேர்ல்டு ஃபேமஸ் ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேய்ச்சு விண்டா இருங்க